ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் பேக் டு திஸ் சேனல். ஸோ இந்த வாட்டி நம்ம சேனலில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஜோர்டனில் ஒரு ஏன்ஷியன் சிட்டி, அதாவது பெட்ரான்னு ஒரு ஏன்ஷியன் சிட்டியை தான் வந்து நம்ம வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனும் பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணியிருந்தேன். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். பேட்ரான்னு சொல்லும்போது இந்த பேட்ரான் வேர்ட் வந்து எதால் உருவாக்கப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரீக் வேர்ட்லேருந்து தான் உருவாக்கப்பட்டுச்சு. அதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ராக், தமிழில் வந்து நம்ம பாறைன்னு சொல்லுவோம். அண்ட் இந்த பேட்ரா வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சிரியா சவுத் வெஸ்ட் ஜோர்டானில் இருக்குது. பேட்ரா வந்து எதால் வந்து கட்டப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாகவே வந்து ரெட் சாண்ட்ஸ்டோனில் வந்து செய்யப்பட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பேட்ரா வந்து என்னென்னலாம் கட்டியிருக்காங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாகவே வந்து தாம்ஸும் அண்ட் டெம்பிள்ஸும் தான் வந்து கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பேட்ரா, அதாவது இந்த ஜோர்டனில் இருக்கிற பேட்ரா வந்து த மோஸ்ட் ட்ரையஸ்ட் பிளேஸ் ஆன் ஏர்த்னே வந்து நம்ம சொல்கிறாங்க. அண்ட் இதை சுற்றியே நம்ம பார்த்தோம்னா, இந்த பேட்ரா சுற்றி வந்து ஃபுல்லாகவே வந்து மலைகள் பகுதியாக இருக்குது. அதுவும் வந்து கரெக்டாக வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரெட் சீக்கும் நடுவில் இன் பிட்வீனில் தான் வந்து இந்த பேட்ரா வந்து இருக்குது. அண்ட் இந்த பேட்ராவை வந்து யார் பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம நெபேட்டியன்ஸ் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவும் எப்போ பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1st century BC வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் நம்ம வந்து நெபேட்டியன் சொல்லும் போது, நம்ம நெபேட்டியன் மக்கள்லாம் வந்து யார் நம்ம விட்டு பார்த்தோம்னா, அரேபிய டிசர்ட்டில் தண்ணிக்கும் இடத்துக்கும் தேடி வாழ்ந்துட்டு இருக்கிற மக்கள் தான் வந்து நம்ம நெபேட்டியன் சொல்லுவாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த மக்களுக்கெல்லாம் வந்து நிறையா வந்து ஸ்கில்ஸ் இருந்துருக்குது. அதனால தான் வந்து இவ்வளோ மெக்னிஃபிஷண்டான ஒரு ஏன்ஷியன் சிட்டியை வந்து அவங்களால உருவாக்க முடிஞ்சிருக்கு. இதிலே ஒரு இம்பார்ட்டான விஷயம் நம்ம என்னென்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா, இந்த பேட்ராவை வந்து நம்ம நெபேட்டியன்ஸ் வந்து அவங்க வந்து பில்ட் பண்ணிட்டு அவங்க வந்து போயிட்டாங்க. அண்ட் வெளியில் உள்ள மக்களுக்கெல்லாம் வந்து எப்போ வந்து இந்த விஷயம் வந்து தெரிய வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 2000 வருஷம் கழிச்சு தான் வந்து இந்த பேட்ரான்னு ஒரு ஏன்ஷியன் சிட்டியே வந்து இருக்குதுன்ட்டு தெரிய வந்துச்சு. இதுக்கான மெயின் காரணம் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பேட்ராவோட இடம் வந்து ரொம்பவே வந்து உள்ளுக்க வந்து இருக்குது. அண்ட் இதை சுற்றியே வந்து நிறைய வந்து மலைப்பகுதியாக இருக்குது. ஸோ இதனாலே வந்து இந்த இடம் வந்து இருக்கிற இடம் வந்து தெரியாமலே இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள ட்ரைப்ஸ் மக்கள்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு வந்து உடாமல் வந்து நிறையா பேர் கடுத்துருக்காங்க. அண்ட் கடைசியாக இந்த இடத்த வந்து யார் கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்வீட் அட்வென்ச்சர், அதாவது ஜான் லுப்விக் 1812 வந்து இந்த இடத்த வந்து கண்டுபிடிக்கிறாரு. இந்த பேட்ரா வந்து லேட்டர் பீரியடில் வந்து யார் வந்திருக்காங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து நம்ம ரோமனும் நம்ம பைசன்டைன் எம்பையரும் தான் வந்து இந்த இடத்த வந்து ரூல் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம எடுத்து பார்த்தோம்னா, இந்த பேட்ராவை வந்து நம்ம நெபேட்டியன்ஸ் வந்து எப்படி கட்டியிருக்காங்கன்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபுல்லாகவே வந்து ஒரு பாறையை வந்து செதுக்கி தான் வந்து இந்த பேட்ராவை வந்து அவங்க கட்டியிருக்காங்க. அண்ட் இந்த பேட்ராக்குள்ளே சாதாரண ஒரு மக்களோ சாதாரண ஒரு டூரிஸ்டோ வந்து போகணும்னு நினச்சோம்னா, இந்த பேட்ராக்கு வந்து நம்ம எப்படி போகணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேசேஜில் வந்து தான் போகணும். அண்ட் இதெல்லாம் வந்து என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த சைட்டில் இருக்கிற கல்லெல்லாம் வந்து சீக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சீக் மூலிமா தான் வந்து நம்ம வந்து இந்த பேட்ராக்குள்ளுக்கு போகிற முடியும். இந்த சீக் மட்டும், அதாவது பேசேஜ் வே மட்டும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா, ஒரு 1.6 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக நம்ம எடுத்து பார்த்தோம்னா, இந்த பேட்ரா வந்து இதனால் வந்து அந்த காலத்தில் வந்து அவ்வளோ ஃபேமஸாக வந்து ஒரு சிட்டியாக வந்து உருவாயிருக்குன்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா, இந்த பேட்ரா வந்து ஒரு ட்ரேட் சென்டர்னே வந்து சொல்கிறாங்க. இந்த இடத்துல தான் வந்து நம்ம அரேபியனில் வர இன்சென்ஸும், நம்ம சைனாவில் வந்து சில்க்ஸும், அண்ட் நம்ம இந்தியாவில் வர ஸ்பைசஸும் வந்து எல்லாமே வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. இதுக்கான மெயின் காரணம் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதோடைய லொக்கேஷன்ஸ். அண்ட் இந்த லொக்கேஷன் வந்து ஒரு க்ராஸ் ரோட்டாக வந்து உருவாயிருக்கு. நம்ம அரபுஸ்க்கும் ஈஜிப்ட்ஸ்க்கும் சிரியாவுக்கு போகிற வழியில் தான் வந்து இந்த பேட்ரா வந்து இருந்துருக்குது. ஸோ அதனால தான் வந்து இந்த இடம் வந்து அவ்வளோ டெவலப் ஆகியிருக்கு. அடுத்ததாக நம்ம எடுத்து பார்த்தோம்னா, இந்த பேட்ரா வந்து ஒரு 30,000 பேருக்கு வந்து ஒரு வீடாகவே இருந்திருக்குன்னு நம்ம ஏஜிய ரிசர்ச்சர் சொல்கிறாங்க. அதுக்கடுத்ததாக இந்த பேட்ராவோட ஆர்கிடெக்சரை வந்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா, நெபேட்டியன்ஸ் மக்கள் வந்து ஹெலினிஸ்டிக் ஆர்கிடெக்சரை தான் வந்து அவங்க வந்து பேஸ் பண்ணி இந்த ஒரு பாறையை வந்து செதுக்கி ஒரு பேட்ராவாக வந்து உருவாக்கியிருக்காங்க. ஆரம்பத்தில் நம்ம வந்து சொல்லியிருந்தோம், இந்த பேட்ரா வந்து எது பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறையா வந்து தாம்ஸும் நிறைய டெம்பிள்ஸும் தான் வந்து கட்டி வச்சுருக்காங்க. இது தவிர்த்து வந்து அவங்க என்னென்ன கட்டியிருக்காங்கன்னு நம்ம பார்த்தோம்னா, அவங்க வந்து மழை பெஞ்சா ஃப்ளட்டு வந்து வராமல் இருக்கிறதுக்கான வந்து ஒரு டேமும், ப்ளஸ் வித் அவங்க வந்து ஒரு பப்ளிக் பில்டிங்கும் வந்து நிறையா கட்டி வச்சுருக்காங்க. இதிலே வந்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா, நம்ம நெபேட்டியன்ஸ் பில்ட் பண்ண அந்த பெட்ராலே வந்து நிறையா வந்து யூனிக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து அவங்க செஞ்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க எப்படி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்த்தோம்னா, அவங்க வந்து முதல்ல வந்து கீழேருந்து ஆரம்பிக்காமல் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து மேலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் இதுக்கான ப்ரூஃப் வந்து நிறையா வந்து ஆர்க்கியாலஜிஸ்ட்லாம் வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரே விஷயம் தான் தோணும், அதாவது என்னென்னா வந்து எப்படி வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு டெக்னாலஜியுமே இல்லாமல் அவங்க வந்து
இவ்வளோ உயரத்தில் உள்ள பாறையை வந்து செதுக்குனாங்கட்டுன்னு, அதுவும் ஒரு ஸ்கார்போர்டிங் கூட இல்லாமல். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து டாப்லேருந்து பாட்டமுக்கு தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனே வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் எது வச்சு ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பின் அண்ட் பிளாங்க் சொல்யூஷனை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷனே வந்து அவங்க செஞ்சுருக்காங்க. இந்த பின் அண்ட் பிளாங்க் சொல்யூஷன் வந்து எப்படி இருக்கும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் வந்து அவங்க வந்து ஒரு பாறையை நம்ம அவங்க வந்து சூஸ் பண்ணாங்கன்னா, வந்து அவங்க வந்து ஒரு டாப்பான பொசிஷனுக்கு வந்து போயிட்டு வந்து அந்த டாப்பான பொசிஷனில் வந்து ஒரு மூணு சர்க்கிளில் வந்து அவங்க வந்து ட்ரில் பண்ணிடுவாங்க. ஸோ ட்ரில் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷாப்பை வந்து அவங்க வந்து உள்ளுக்கு இன்சர்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அது மேலே வந்து ஒரு பலகையை மேலே போட்டுட்டு அது மேலேருந்து ஏறி தான் வந்து அவங்க செதுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ வந்து ஒன்ஸ் வந்து அந்த மேலே உள்ள பகுதி எல்லாமே அவங்க செதுக்க ஆரம்பித்த கடையோட அவங்க வந்து கீழே வந்து போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக்காக அதோட கான்செப்ட். இந்த டெம்பிளும் இந்த டாம்ஸும் வந்து எத்தனை ஃபீட் வரைக்கும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாகவே வந்து ஒரு 100 feet உயரத்துக்கு வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த டாம்ஸ் அண்ட் டெம்பிளும் வந்து ஃபுல்லாகவே வந்து சாண்ட் ஸ்டோனில் வந்து செதுக்கப்பட்டது தான். அடுத்ததாக அவங்க பில்ட் பண்ண ஆர்கிடெக்சர்லேயே வந்து த மோஸ்ட் விசிட்டட் பிளேஸ் வந்து என்னன்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அல் கசினேன்னு ஒரு இடம், அதாவது வந்து இங்கிலீஷில் வந்து நம்ம ட்ரெஷரின்னு வந்து சொல்லுவோம். அண்ட் இது வந்து எவ்வளோ டால் நம்ம எடுத்து பார்த்தோம்னா 27 meters டாலும் 24 meters வைடாக வந்து இருக்குது. அடுத்த நம்ம எடுத்து பார்த்தோம்னா, இந்த இடம் வந்து ஆக்சுவலி வந்து என்னன்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா, இது வந்து ஆக்சுவலி வந்து ஒரு டாம், அதாவது நம்ம ரீசர்ச் ஆர்கியாலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த இடம் வந்து நம்ம நெபிட்டின் கிங்கோடைய டாம் தான் சொல்கிறாங்க. இது ஒரு டோமாக இருந்துக்கிட்டு இதுக்கு பேர் வந்து எதனால வந்து இந்த ட்ரெஜரின்னு வந்து அவங்க சொல்கிறாங்கன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு பின்னாடி வந்து நிறைய லெஜெண்ட்ஸ் வந்து இருந்துருக்குது. ஸோ நம்ம லெஜெண்ட்ஸ் வந்து நம்ம என்னென்ன எடுத்து பார்த்தோம்னா, வந்து இதுக்கு பின்னாடி வந்து நிறைய வந்து பைரட்ஸ்லாம் வந்திருக்காங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ பைரட்ஸ்லாம் வந்து அவங்க ட்ரெஜர்ஸ்லாம் வந்து இந்த இடத்துல தான் வச்சுருக்காங்கன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால தான் வந்து இந்த இடம் வந்து டோம்லேருந்து ஒரு ட்ரெஜரியான இடத்துக்கு வந்து பேர் மாறி இருக்குது. அடுத்ததாக இந்த சிட்டிக்குள்ளே நம்ம எடுத்து பார்த்தோம்னா, நம்ம ட்ரெஜரியை தள்ளி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் நம்ம போனோம்னா ஒரு தியேட்டர் வந்து அவங்க கட்டி வச்சுருக்காங்க. இந்த தியேட்டர் வந்து எத்தனை பேர் வரைக்கும் ஹோல்ட் பண்ணணும்னு பார்த்தோம்னா, ஒரு 8500 people வரைக்கும் ஹோல்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த தியேட்டர்ஸ் நம்ம இப்போ எடுத்து பார்த்தோம்னா, அதோடைய சிட்டிங் பிளேஸ்லாம் வந்து இப்போ வரைக்கும் வந்து விசிபிளாக தான் இருக்குது. இந்த இடத்துல தான் வந்து இங்கே வந்து நிறைய ட்ராமாஸு, நிறைய ரீடிங்ஸு, போயட்ரிலாம் வந்து இங்கே தான் வந்து நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. செகண்டாக இந்த தியேட்டரில் வந்து அப்படி என்ன ஃபேமஸாக இருக்குதுன்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா, எல் டெயிர்னு ஒன்று, அதாவது மொனஸ்டின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், இந்த மொனஸ்டி தான் வந்து அவங்க ஃபேமஸாக இருக்கிறது செகண்டாக. அந்த காரணம் வந்து என்னன்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா, அதோடைய ஆர்கிடெக்சர்னால தான். இது வந்து எதனால நம்ம எடுத்து பார்த்தோம்னா, ஆஃப்டர்நூன்லேயும் அந்த சன்லைட்டை வந்து அது மேலே படிச்சுன்னா வந்து அதோட க்ளோ பண்ணுறப்ப வந்து இந்த ஆர்கிடெக்சர் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக தெரியும்னு சொல்கிறாங்க. இந்த மோனஸ்டி வந்து ஒரு 45 meters டாலும் 50 meters ஒயிட்டும் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த மோனஸ்டி வந்து எதுக்காக வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாகவே வந்து ஒரு ரிலீஜியன் பர்பஸ்க்காக தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மோனஸ்டி உள்ளுக்கு அந்த சேம்பருக்குள்ளே நம்ம பார்த்தோம்னா வந்து இவங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து பெயிண்ட் அடித்து பிளாஸ்டர்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோ அற்புதமாக வந்து அவங்க செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரீசர்ச் ஆர்கியாலஜிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பைசன்டைன் பீரியடில் வந்து இது வந்து ஒரு சர்ச்சாகவே வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. எல்லாமே வந்து ஓகேவாக இருக்குது. ஆனால் நம்ம ரீசர்ச்சர்ஸ்க்குள்ளே வந்து ஒரே ஒரு கேள்வி தான் வந்து உண்டாகிட்டே இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெபிட்டியன்ஸுக்கு வந்து அவங்களுக்கு வந்து எப்படி வந்து இந்த டிசர்ட்டில் வந்து அவங்க சர்வைவ் பண்ணியிருக்காங்க, அண்ட் இந்த சாஸ் அவங்களுக்கு தேவையான அந்த வாட்டர் சாஸை வந்து எங்கேருந்து வந்து அவங்க எடுத்தாங்க தான் வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருந்துச்சு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு சுற்றி இருக்கிற அந்த டிசர்ட் எல்லாமே வந்து தண்ணி வந்து ரொம்ப கிடைக்கிறதே வந்து பெரிய கஷ்டம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இருக்கிற அந்த நியரஸ்ட் வாட்டர் சப்ளை வந்து எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அயன் மூசான்னு ஒரு இடத்துலேருந்து தான் வருது. அதுவும் வந்து நம்ம சரியாக எடுத்து பார்த்தோம்னா ஒரு 7 kilometers டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்போ தான் வந்து நம்ம ரீசர்ச்லாம் வந்து கண்டுபிடிக்கிறாங்க, நம்ம நெமிட்டின்ஸ்லாம் வந்து ஒரு செரமிக் பைப்லைன் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே வாட்டர் சப்ளைஸில் வந்து எப்படி வந்து அவங்க சிட்டி முழுக்க வந்து சப்ளை பண்ணியிருக்காங்கன்னு. அது மட்டும் இல்லாமல் இந்த செரமிக் பைப்லைன் வந்து நம்ம ப்ரொஃபஸர்லாம் வந்து ரீசர்ச் பண்ணுறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த செரமிக் பைப்லைன் வந்து சரியான எங்கிளில் வந்து நம்ம வைக்கலாம் வந்து அது வந்து லீக் ஆகிற வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் நம்ம நெபிட்டியன்ஸ் வந்து அவங்க வந்து ஏற்கனவே வந்து ஜீனியஸ், அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 degrees ஸ்லோப்பில் தான் வந்து இந்த செராமிக் பைப்லைனே வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதனால் வந்து இந்த பைப் வந்து டேமேஜாக ஆகாமல் இருக்கிறதுக்காகவே வந்து அவங்க வந்து ஏற்கனவே தெரிஞ்சு இந்த பைப்லைனை வந்து அவங்க செஞ்சுருக்காங்க. எதனால் அவங்க பேஸ் பண்ணி சொல்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் வந்து இந்த பைப்லைன் இந்த செராமிக் பைப்லைனை வந்து ஸ்ட்ரெயிட்டாக அவங்க வச்சுருந்தாங்கன்னா வந்து
இந்த பைப்லைனுக்குள்ளே வந்து வாட்டர் வந்து ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணி இந்த பைப்லைனை வந்து லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே வந்து இந்த செராமிக் பைப்லைன் வந்து ஒரு 4 டிகிரி ஸ்லோப்பில் இருந்துச்சுன்னா வந்து இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்த பைப்பில் வந்து வாட்டர் வந்து ஃபில் ஆகாது. ஸோ அதனால் வந்து அந்த கேப் இருக்கிறதுனால வந்து இந்த லீக்கேஜ்லாம் இருக்க வாய்ப்பு இருக்காதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு டிசைன் சொல்கிறாங்க. அந்த காலத்திலே வந்து ஒரு ஹைட்ரோ இன்ஜினியரிங் வந்து நம்ம நெபேட்டியன்ஸ்குள்ளே வந்து இருந்திருக்காங்க. ரீசர்ச் ஆர்கியாலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்க பார்த்தோம்னா, இந்த இடத்துக்கு வந்து எர்த்குவேக் வந்திருக்குது. ஸோ எர்த்குவேக் வந்ததுனால இந்த இடத்துல வந்து நிறைய டேமேஜ் ஆகிருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நிறைய ஃப்ளட்டெல்லாம் வந்துருக்குது. ஸோ ஃப்ளட்டெல்லாம் வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து நிறைய இரோஷன்ஸாக நடந்திருக்கு. ஸோ இதனாலே வந்து நிறைய பகுதியெலாம் வந்து டேமேஜ் ஆகிருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ரீசனாக இருக்கலாம் எதனால வந்து இந்த ஏன்ஷியன் சிட்டி வந்து கொலாப்ஸ் ஆகிருக்குதுன்னு. ஸோ அவ்வளோதான் காய்ஸ், நம்ம வந்து இந்த வீடியோவில் ஏன்ஷியன் சிட்டி பெட்ராவை வந்து நம்ம பார்த்தாச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த ஒரு கமெண்ட்ஸோ எந்த ஒரு டவுட்ஸோ இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய், திஸ் இஸ் ஃப்ரம் இன்ஃபோ கணேஷ்.